بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، اتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நமது வாராந்திர இம்மார்க்க வகுப்பில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். நாம் சென்ற வாரம் பார்த்த அந்த தொடர் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை தொடர்பாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் பதிவாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தோம். அந்த தொடரிலே அவர்களுடைய அந்த வருகையில் அவர்கள் எங்கு வருவார்கள், எந்த பகுதியில் இருந்து அவர்கள் வெளியேறுவார்கள் என்பது சம்பந்தமாக நாம் பார்க்கின்ற போது, அது தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் அவைகளில் ஆதாரமற்ற தன்மைகளை நாம் காண்கிறோம். அது தொடர்பாக ஒரு செய்தியை நாம் சுனன் இப்னு மாஜா போன்ற கிரந்தங்கள், சுனன் இப்னு மாஜா அதே போன்ற அஹமத் ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தியை ரிவாயத்து செய்யக்கூடிய நபித்தோழர் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யக்ததிலு இந்த கன்சிக்கும் சலாசதன் குல்லுஹும் இப்னு கலீஃபா, அதாவது உங்களது கருவூலங்களுக்காக, கருவூலத்திற்காக மூன்று ஹலீஃபாக்களின் மூவர் சண்டையிடுவார்கள். அந்த மூவரும் யார் என்று சொன்னால் ஹலீஃபாக்களினுடைய பிள்ளைகள், மக்கள். சும்மலா யசிரு இலா வாஹிதி மின்ஹும், அந்த கருவூலம் என்பது அந்த மூவரில் வந்து யாருக்குமே அது கிடைக்காது.
அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நிலையில், அதாவது கிழக்கு பக்கத்திலிருந்து, கிழக்கு பகுதி என்று சொல்வது அதாவது ஷாம் அந்த பகுதி. அப்போ அந்த கிழக்கு பகுதியிலிருந்து இன்னொரு அறிவிப்பில் வந்து ஹுராசான் என்ற அந்த பகுதியிலிருந்து, அதாவது கருப்பு கொடிகள் தோன்றும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை குறிப்பிட்டுவிட்டு, அதாவது எந்த ஒரு சமூகமும் உங்களோடு சண்டையிடாத அளவு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் சண்டையிடுவார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை குறிப்பிட்டுவிட்டு, அதில் சிலதை அவரது நினைவில் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள் அறிவிப்பாளர். அதைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை கண்டால், ஃபைதா ஆய்த்துமூ, அவரை நீங்கள் கண்டால், அதாவது பணியில் நீங்கள் தவழ்ந்தேனும் அவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பையத் செய்யுங்கள். ஏனெனில் அவர்தான் அல்லாஹனுடைய ஹலீஃபா, மஹதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற இந்த செய்தி. அப்போ இந்த செய்தியை நாம் பார்க்கின்ற போது, இது அவர்கள் கிழக்கு பகுதியிலிருந்து வெளியேறுவார்கள், அதேபோன்று அந்த கருப்பு கொடி சம்பந்தமாக இதிலே பேசப்படுகிறது. கடந்த காலங்களில் கூடுதலாக பேசப்பட்ட ஒரு விடயம் அது. எனவே இந்த செய்தியை பொறுத்தவரையில், இந்த செய்தி ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக இல்லை. இதில் ஒரு பலத்த கருத்து வேறுபாடு இருக்கிறது அறிஞர்களுக்கு மத்தியில். இதில் இது வந்து ஆதாரபூர்வமானதா ஆதாரம் அற்றதா என்பதில் ஒரு பலத்த ஒரு கருத்து வேறுபாடும் இருக்கிறது இந்த செய்தி சம்பந்தமாக. ஆனாலும் இந்த செய்தியில் வந்து இது ஒரு ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை பல அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் குறிப்பிடுகின்றார்கள். என இதில் வந்து வரக்கூடிய அறிவிப்பாளர்களில், அதாவது அபு அஸ்மா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வருகிறார், அவருடைய தரம் அறியப்படவில்லை. அதேபோன்று இன்னும் ஒரு அகமதுடைய ரிவாயத்திலே வந்து அலிபுன் ஜெயித் என்று ஒரு இடம் பெறுகிறார். இவரும் ஒரு பலவீனமான ஒரு அறிவிப்பாளர். இப்படியான விமர்சனங்கள் இதில் இருக்கிறது. அப்போ எனவே அந்த அடிப்படையில், அதாவது இந்த செய்தியை நாம் ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்து மற்றொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இது அகமதில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. அதிலும் அந்த செய்தியினுடைய ஆரம்ப பகுதி இல்லாமல் பின்னால் அந்த ஹதீஸுடைய பின் பகுதி, அதாவது இதாரு ஆய்த்தும் அர்ராயாத்து சூத் என்று சொல்லி வரக்கூடிய பகுதி, அதாவது நீங்கள் கருப்பு கொடிகளை கண்டால், அது ஹுராசான் பகுதியிலிருந்து அவர்கள் வருவார்கள், நீங்கள் அதிலே வரக்கூடியவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அவருக்கு பயத் செய்து கொடுங்கள், அவர்தான் அல்லாஹுடைய ஹலீஃபா மஹதி என்று சொல்லி வரக்கூடிய ஒரு செய்தி. இதுவும் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அல்ல. இதுவும் ஒரு பலவீனமான செய்தியாகத்தான் இந்த செய்தியும் காணப்படுகிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியும் இப்னு மாஜாவிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்னு மாஜாவில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தி, அதாவது பைனமா நஹனு ஜுலூசுன் இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் நாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம். அப்போ ஹாஷிம் கோத்திரத்தைச் சேர்ந்த சில இளைஞர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்றார்கள். அதை கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். அவர்களுடைய முகத்தின் நிறம் மாறியது. அப்போது கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள், உங்களுடைய முகத்தில் கவலை தென்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவப்படுகிறது, கேட்கப்படுகிறது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அஹ்லுல் பைத்தினரான நமக்கு, அஹ்லுல் பைத்தினரான நமக்கு, அதாவது அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையை விட மேலானதாக மறுமையை தந்திருக்கிறான். அதாவது எனக்கு பிறகு எனது குடும்பத்தினர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சோதனைகளை சந்திப்பார்கள், விரட்டப்படுவார்கள்,
அதே போன்று நாடு கடத்தப்படுவார்கள். எப்படி ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க சொல்கிறார்கள். அப்போ இப்படியான அந்த நிலையில், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார் எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஹத்தா யாத்திய கவுமுன் மின் கிபலில் மஷ்ரிக் மஅஹும் ராயாத்து சூத். அதாவது எந்த எதுவரைக்குன்னு சொன்னால், கிழக்கிலிருந்து ஒரு கருப்பு கொடிகளை கொண்ட ஒரு கூட்டம் வரும் வரை இது தொடரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் வந்து எதை கேட்பார்கள் என்றால், ஆட்சியை கேட்பார்கள், ஆட்சி உரிமை அவர்கள் கேட்பார்கள். அவர்களுக்கு அது வழங்கப்பட மாட்டாது. அதன் பிறகு அவங்க என்ன செய்வாங்க, யுத்தம் செய்து என்ன செய்வார்கள், அந்த ஆட்சியை கைப்பற்றுவார்கள். அந்த கொடுமை செய்தவர்கள் என்ன செய்வாங்க, ஆட்சியை ஒப்படைப்பார்கள். எனது குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு அது என்ன செய்யப்படும், அந்த ஆட்சி ஒப்படைக்கப்படும். எனது குடும்பத்தில் ஒருவருக்கு அந்த ஆட்சி ஒப்படைக்கப்படும். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், இந்த பூமி வந்து அநியாயத்தால் நிரப்பட்டிருந்த பூமி அவர் நீதியால் நிரப்புவார். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லதான் சொல்கிறார்கள், உங்கள் யாராவது அந்த காலத்தை அடைந்தால் தவழ்ந்தேனும் நீங்கள் அவரிடம் சென்று விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற இந்த செய்தி. அப்போ இந்த செய்தியை பார்த்தாலும் இதுவும் எனது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல, இதுவும் ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக. இதில் வந்து வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் யசீத் இப்னு யசீத் என்ற ஒரு அறிவிப்பாளர், மரணத்தில் பலவீனமாக உள்ள ஒரு அறிவிப்பாளர் இதில் இருக்கிறார்கள். அப்போ எனவே இதிலும் எனது விமர்சனங்கள் இருக்கிறது, இதுவும் ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. மூன்றாவது ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அந்த செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், இது திருமீதியில் பதிவாக இருக்கிறது, 2269வது செய்தியாக. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹ்ருஜு மின் ஹுராசான் ராயாத் சூத். அதாவது ஹுராசானிலிருந்து வெளியாகும் அந்த கருப்பு கொடிகள். ஹுராசான் என்பது என்னது, அந்த ஆப்கான் அந்த பகுதியோடு ஒட்டியது, ஆப்கானில் ஒரு பகுதியும் இருக்குது. அப்போ வெளியாகும் அந்த கருப்பு கொடிகள் ஈலியாவில் நாட்டப்படும் வரை எதுவும் அதனை திசை திருப்பாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்ற இந்த செய்தி, இதுவும் என்னது ஒரு பலவீனமான ஒரு ஆதாரமற்ற செய்தியாக. இந்த நான் சொன்ன இப்போ மூன்று செய்திகள், இந்த மூன்று செய்திகளும் ஆதாரபூர்வமானவைகள் அல்ல. என்ன எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கருப்பு கொடிகள் சம்பந்தமாக என்ன செஞ்சாங்க, நிறைய ஃபேஸ்புக்கிலெல்லாம் அந்த செய்திகள் பரப்பப்பட்டதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த செய்திகள் அனைத்தும் என்னது ஆதாரமற்றவைகள். ஆனால் அதில் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு செய்தியில் மட்டும் என்னது அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு பலத்த கருத்து வேறுபாடு அதிலே காணப்படுகிறது, அது சஹிஹா வைஃபா என்ற அந்த பகுதி. அதேபோன்று மற்றொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போது ஆரம்பத்தில் சொன்ன அந்த செய்திகளை ஷேக் நாசிருதீன் அல்பான் ரஹிமுல்லா அவர்களும் லைஃப் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்திகள், அவங்களும் பலவீனப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த தொடரில் வரக்கூடிய மற்றொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் வந்து அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கதவை கொஞ்சம் மூடிட்டேன் சார், அல்லாஹுடைய சத்தம் எங்கிறது வருது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது யஹ்ருஜுல் மஹ்தியு மின் கரியத்தின் பில் யமன், அதாவது யமனில் ஒரு ஊரிலிருந்து மஹ்தி வெளிப்படுவார். அந்த ஊர் வந்து கரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர். அவருடைய தலையில் என்ன செய்யும் என்றால், ஒரு தலைப்பாகி அவர் அணிந்திருப்பார், தலைப்பாகி இருக்கும். ஒரு அறிவிப்பாளர் எப்படி அறிவிப்பு செய்வார் என்று சொன்னால், அலா இன்ன ஹாதல் மஹ்தியு ஃபத்தபிஉ, இதோ உங்களுக்கு மத்தியில் மஹதி இருக்கிறார், இவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்படும் என்ற இந்த செய்தியை பொறுத்தவரையில், இதில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் அப்துல் வஹாப் இப்னு வஹாக், இவரை பொறுத்தவரையில் இவர் யார், அதாவது பொய் சொல்லக்கூடியவர் என்று சந்தேகப்படக்கூடியவர். இமாம் நசாய் அவர்கள் இவர் விடப்பட வேண்டியவர் என்று சொல்கிறார்கள். இமாம் தாரகுத்தின் அவர்கள் இவருடைய செய்தி நிராகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இமாம் தஹாபியும் என்ன செய்கிறார்கள், அவரை பற்றி விமர்சிக்கிறார்கள். எனவே இந்த செய்தியும் என்ன செய்ய முடியாது, ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அதேபோன்று இந்த நாட்டுடைய ஹதீஸ் கலையுடைய ஒரு சமகால அறிஞராக கருதப்படக்கூடிய ஷேக் அப்துல் அசீஸ் அத்துரைஃபி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அறிஞர், அவரும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது அவர் மஹதி வெளிப்படுகின்ற இடங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள், அதாவது மக்காவில் வெளிப்படுகின்ற அல்லது நான் இப்போது சொன்ன இந்த செய்திகள், இவைகள் அனைத்தும் என்ன சொன்னால்,
அதாவது பலவீனமான செய்திகளாக, ஆதாரமற்ற செய்திகளாக இருக்கின்றன என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் சென்ற வாரம் பார்த்த ஆதாரப்பூர்வமான செய்திகள் உங்களுக்கு நினைவு இருக்கும், அப்படிதானே? சென்ற வாரம் நாங்கள் பார்த்த ஆதாரப்பூர்வமான செய்திகள், அதில் என்னென்ன செய்திகளை பார்த்தோம் என்ற உங்களுக்கு நினைவில் இருக்குதா இல்லையா? நினைவில் இருக்குது இல்லையா? நினைவில் இருக்கும். அதாவது அவருடைய அந்த பெயர், அவருடைய தந்தையின் பெயர் இல்லையா, அவர் எந்த வழித்தோன்றலில் அவர் வருவார், அதில் சூழல் நாங்கள் வந்து சொன்ன சில குறிப்பிட்ட அடையாளங்கள், அதையெல்லாம் நாங்கள் ஆதாரப்பூர்வமான செய்திகளாக சென்ற வகுப்பிலே பார்த்தோம். ஆனால் இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த அவங்களோட இடம், அவன் குறிப்பிட்ட அவன் வெளியாகக்கூடிய இடம் என்று வரக்கூடிய செய்திகள் என்னது ஆதாரப்பூர்வமானவைகளாக இல்லை என்ற ஒரு பகுதியைத்தான் நாம் உங்களுக்கு என்ன செய்கிறோம், உங்களுக்கு இதில் நாம் விளக்குகிறோம், தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இதில் வந்து ஒரு செய்தியை இமாம் பைஹக்கி ரஹிமுல்லா அவர்கள் பதிவு செய்கின்ற ஒரு செய்தி. இந்த செய்தி வந்து ஒரு மிகவும் ஆதாரப்பூர்வமான செய்தியாக இதை அறிஞர்கள் காணக்கூடிய ஒரு செய்தி. இதை இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா அவர்களும் இது என்னிடத்தில் மிகவும் ஆதாரப்பூர்வமான செய்தி என்று அவர்களும் குறிப்பிடுகிறார்கள். அந்த செய்தியை பொறுத்தவரையில், அதாவது அபு மஹபத் அவர் வந்து யார்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னா, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொல்ல கேட்கிறார்கள். அதாவது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக, அதாவது நான் எதை ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னால், இந்த இரவு பகல் மாறி மாறி வருகின்றன, நான் எதை ஆதரவிக்கிறேன் என்று சொன்னால், எனது குடும்பத்திலிருந்து என்னது ஒருவரை அல்லாஹ் அனுப்புவதை நான் ஆதரவு வைக்கிறேன், விரும்புகிறேன். அதாவது அவரை குழப்பங்கள் பிடித்து கொள்ளாது, அதேபோன்று அவர் இருக்கக்கூடிய காலங்களில் செய்யாது குழப்பங்களையும் அவர் என்ன செய்வார், அந்த குழப்பங்கள்ந்து மக்களை காக்கக்கூடியவராக இருப்பார். எப்படி அல்லாஹு தஆலா எமக்கு இஸ்லாத்தில் வெற்றியை தந்தானோ, அல்லாஹு தஆலா எமக்கு இப்போது எப்படி இஸ்லாத்தில் இந்த வெற்றியை தந்தானோ, அதுபோன்று அந்த வெற்றி அவர் நிறைவு செய்ய வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தி வந்து இடம் சம்பந்தமாக குறிப்பிடலை, பொதுவாக என்னது இது குறிப்பிடக்கூடிய செய்தி, அவருடைய வருகையோடு ஏற்படக்கூடிய அந்த சீர்திருத்தங்களைத்தான் என்ன செய்கிறது இந்த செய்தி குறிப்பிடுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே நிறைய பலவீனமான செய்திகள், ஆதாரமற்ற செய்திகள் இருக்கின்றன. அவற்றை நாம் சொல்வது என்பதென்னல்ல நோக்கம், அனைத்தையும் சொல்வது நோக்கமல்ல. நாம் ஆதாரப்பூர்வமான செய்திகளை உங்களுக்கு சொன்னோம் சென்ற வாரம். அதே போன்று இன்னும் நாம் உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த செய்திகள் எனது ஆதாரமற்ற சில செய்திகள் என்பதை இன்று நாம் இந்த வகுப்பில் முதல் பகுதியாக பார்க்கிறோம். இதில் நாம் பார்க்கின்ற இரண்டாவது தலைப்பு என்னவென்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி, இதை வந்து நாம் சென்ற வாரம் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு விஷயம்தான். அதாவது இவருடைய வருகை எதிர்பார்த்து, அதாவது முஸ்லீம் உம்மத் எதையும் என்ன செய்யக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. ஏன்னா இவருடைய வருகையை எதிர்பார்ப்பது என்பதே ஒன்று கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவு செய்தார்கள், அது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அது என்ன செய்யும், அது நிகழும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம் முஸ்னத் அஹமத் போன்ற கிரந்தங்களில், அனஸ் ரலியல்லாஹு ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தி, அதாவது மறுமை நிகழும் நேரத்தில், மறுமை என்ன செய்ய போகின்றது, இப்போ மறுமை நிகழப்போகின்றது அந்த சந்தர்ப்பத்தில், உங்களுடைய யாருடைய கையில் ஒரு செடி இருக்குமானால், ஒரு என்ன நட்டப்படுவதற்குரிய ஒரு செடி இருந்தாலும் அதை முடியுமானவரை நட்டி விடுங்கள் என்று சொல்கிறாங்க. மறுமை நிகழப்போகிறதுன்னு என்ன செஞ்சிட்டாங்க, அதை வீசி எறிந்து விடாதீர்கள், அதை நீங்கள் என்ன செய்து விடுங்கள், அதை நட்டி விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ அந்த அளவுக்கு என்னது, அதாவது ஒரு மூமின் இயங்க வேண்டும், ஒரு மூமின் செயல்பட வேண்டும், எதையும் அவனை எதிர்பார்த்து எதையும் தள்ளி போடுவது என்பது இல்லை, அப்படி கிடையாது. இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மகதியுடைய வருகையை வரும் வரை நாங்கள் என்ன செய்வோம், எதிர்பார்த்து இப்படி இருக்கத்தான் வேணும், இப்போ நிறைய நெருக்கடிகள் இப்படி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும், இப்படி ஒரு மூமின் பேசக்கூடாது. ஒரு மூமினை பொறுத்தல் அவன் வாழும் காலத்தில் அவனுக்குரிய கடமை என்ன, அவனுக்குரிய பங்களிப்பு என்ன, அதை அவன் செய்ய வேண்டும். அவன் அல்லாஹ்வுடைய தீனுக்கு மார்க்கத்துக்கு அவனால் முடிந்த பங்களிப்பை அவன் இயன்றவரை முடிந்தவரை அவன் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பது ஒரு முக்கியமான பகுதி. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, அதாவது
வரலாற்று நெடுகிலும் என்ன செய்தார்கள், சிலர்கள் நான் தான் மஹதி என்று என்ன செய்தார்கள், அறிவிப்பு செய்தார்கள். அப்போ இதெல்லாம் என்னது, போலியான அறிவிப்புகள், பொய்யான அறிவிப்புகள். அப்படி அந்த தோன்றிய சிலரை நாம், அப்படியும் தோன்றிய சிலரை நாம் பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அனைத்தையும் அனைவரும் பதிவு செய்யவும் இல்லை, புரியுதான் சொல்கிறது. ஒவ்வொரு ஊர்லேயும் வந்திருப்பாங்க, ஒவ்வொரு ஊரில் என்ன செய்திருப்பாங்க, ஒருத்தர் தான் மகதி என்று சொல்லி தான் இருப்பார். அப்படி என்ன செய்திருக்கிறார்கள், பல பகுதிகளில் பல இடங்களில் அப்படி வந்து தான் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நாங்கள் அலட்டி கொள்ள வேண்டிய எந்த அவசியம் இல்லை. இப்போ இது இதில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது வரலாற்றில் ஒரு மிகவும் ஒரு கவலையான ஒரு நிகழ்வாக நாம் பார்ப்பது, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஹிஜ்ரி 1400 ஹிஜ்ரி 1400 என்று சொல்லி சொல்வது என்னது, மிக தொலைவல்ல, நெருக்கமாக உள்ள பகுதி. அதாவது ஹிஜ்ரி 1400 முஹர்ரம் முதலாவது நாள், முஹர்ரம் முதல் நாள், அதாவது ஹரத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, ஹரத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. இது வந்து 1979 நவம்பர் மாதம் 20 தேதி. இது என்ன செய்யுது, அதாவது ஃபஜ்ருடைய தொழுகை. அப்போ ஃபஜ்ருடைய அந்த தொழுகை முடிந்தவுடன், ஃபஜ்ருடைய தொழுகை என்னது நிறைவு செய்யப்பட்டவுடன் என்ன செய்கிறார்கள், சிலர்கள் அத்துமீறுகிறார்கள். அதாவது புனிதஹரம், அல்லாஹனுடைய அந்த புனிதஹரம், அந்த ஆலயத்தில் அவர்கள் எப்படி வரம்பு மீறுகிறார்கள் சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும், ஜனாசாக்கள் தொழுகைக்காக என்ன செய்யப்படும், கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வரப்படுகிற அந்த ஜனாசாக்கள், அதில் என்ன செய்யப்பட்டதுனால் ஆயுதங்களை வைத்து ஜனாசாக்களை போன் என்ன செய்தார்கள், அவைகளை மூடி உள்ளே கொண்டு வந்தார்கள். அப்படி ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டன. அப்போ ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்தவுடன் என்ன செய்யப்படுகிறது சொன்னால், அதாவது ஜுஹைமானுல் உதைபி என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருக்கு பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார், அவருடைய பேர் வந்து முஹம்மத் அப்துல்லா அல் கஹத்தானி. அவர் தான் யார், முஹம்மத் அப்துல்லான்டா யார், அப்படி தானே அந்த பேர் தான் சொல்ல சொல்கிறாங்க. அப்படி ஒருத்தர் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறார். அப்போ அவர் பக்கத்தில் இருக்கிறாரு. இப்போ என்ன செய்யுது, தொழுகை முடிந்தவுடன் அங்கே அறிவிப்பு செய்யப்படுது, இந்த மஹதி வெளியாக விட்டார். இவர் தான் யார், இவர் தான் மஹதி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அறிவிப்பு செய்கிறார்கள். அனைவரையும் அனைவரும் இவருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்போ பயத் செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் இவருக்கு பயத் செய்வது கட்டாயம், வாஜிப் என்று சொல்லி அங்கே அறிவிக்கப்படுகிறது. அப்போ எனவே அந்த சந்தர்ப்பத்தை எடுத்திங்கன்னா, அந்த ஆக்கிரமிப்புக்கு வந்தவர்கள் பல நாடுகளை, சுமார் ஒரு 12 நாடுகளை சேர்ந்தவர்கள் அதில் இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் அதில் பார்க்கிறோம். அப்போ எனவே இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இப்படியான அந்த ஹரத்தை தங்களுடைய ஆக்கிரமிப்புகள் கொண்டு வந்தார்கள். அதில் அதாவது 100,000 மேற்பட்ட மக்கள் தொழுது விரண்டு ஓடியவர்கள் விரண்டு ஓடினார்கள். இவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் சுமார் என்னது ஒரு 100,000 மேற்பட்டவர்கள் அங்கே என்ன செய்தாங்க, இவர்களுடைய முற்றுகைக்குள் சிக்கினார்கள். இப்படி இவங்க வந்து அனைவரும் இவருக்கு பயம் செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டார்கள். அப்போ இப்படியாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு சுமார் ஒரு 14 நாட்கள், ஒரு 2 வாரங்கள் ஹரம் என்ன செய்யப்படுது, தவாஃப் செய்யப்படாமல், அங்கு இபாதத்துகள் செய்யப்படாமல், ஒரு மோசமான சூழல். என்னது, அவங்களுடைய ஆக்கிரமிப்புக்குள் சுமார் ஒரு 14 நாட்கள் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஹரம் இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் மன்னர் ஹாலித் உடைய ஆட்சி காலம், ரஹிமஹுல்லா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த நாட்டுடைய அறிஞர்கள், இந்த நாட்டுடைய மூத்த உலமாக்களோடு அவர்கள் கலந்து ஆலோசனை செய்கிறார்கள். மூத்த அறிஞர்களோடு என்ன செய்கிறார், அவர் கலந்து ஆலோசனை செய்து அவர் அந்த உலமாக்களுடைய ஃபத்வா தீர்ப்பு என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு நீங்கள் எதிராக என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும். அவர்கள் ஆட்சிக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக கிளம்பியவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொன்ன வசனத்துக்கு ஏற்ப, வமை யுரித் ஃபீஹி பி இல்ஹாதின் பி துல்மின் நுதீக்குஹு மின் அதாபின் அலீம். அதாவது எவர் இந்த புனித இந்த ஹரம் இந்த பகுதிக்குள் பெரும் பாவம் செய்வதை நாடுவாரோ, அவரை நாம் நோவினை தரும் வேதனை சுவைக்க செய்வோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே அந்த வசனத்துக்கு அமையன செய்தார்கள், அப்படியான ஒரு தீர்ப்பை அவர்கள் அளித்தார்கள். அப்போ அந்த தீர்ப்புக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அப்போ இந்த நாட்டினுடைய படைகள் என்ன செய்தாங்க, அந்த புனித ஹரத்துக்குள் அவர்கள் நுழைந்தார்கள். அவர்களுடைய அந்த திட்டம் என்னவென்று சொன்னால், முடிந்தவரை என்ன செய்து அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் உள்ள அந்த தொழுகையாளிகள் அப்பாவி மக்கள் அவர்களை உயிரோடு மீட்க வேண்டும் என்பது, அதேபோன்று புனித ஹரத்தினுடைய அந்த புனிதத்துவத்தை முடிந்தவரை நாம் காக்க வேண்டும், அதேபோன்று அந்த அநியாயக்காரர்களை என்னது எப்படியாவது உயிரோடு அவர்களை மீட்க வேண்டும்,
இப்படியான அந்த திட்டங்களோடு தான் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் நுழைந்தார்கள். எனவே இப்படி அவர்கள் அதில் நுழைந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர்கள் அதை கொண்டு வரும்போது சுமார் அதில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு 28 பேர் என்ன செய்யப்படுறாங்க அதில், அந்த அநியாயக்காரர்கள், அந்த பயங்கரவாதிகள், அந்த பயங்கரத்தை செய்தவர்கள் அதில் ஒரு 28 பேர் என்ன செய்யப்படுகிறார்கள் சொன்னால் கொல்லப்படுகிறார்கள். அதே போன்று அதில் வந்து ஒரு இன்னும் ஒரு 177 பேருக்கு அதில் என்ன செய்யப்படுது, காயம் ஏற்படுகிறது, அதில் கொல்லப்படுகிறார்கள். இப்படி இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் என்ன செய்யப்படுது, இது மீட்கப்படுகிறது. எனவே நறுமையான சவர்கள் இதில் வந்து தன்னை மஹதி என்று அறிவித்த முகமது இப்னு அப்துல்லா அல் கஹத்தான் என்பவர் கொல்லப்படுகிறார். அதில் ஜுஹைமான் அல் உதைபி என்பவர் உயிரோடு என்ன செய்கிறார், பிடிபடுகிறார். அதுக்கு பிறகு என்ன செய்தாங்கன்னா, இந்த நாட்டினுடைய ஆட்சி அவர்களுக்கு, சவுதியுடைய பல முக்கியமான நகரங்களில் அவர்களுக்கு என்ன செய்து அவர்களுக்குரிய அந்த மரண தண்டனையை விதித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படியான நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் இப்படி தோன்றிய பலர் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்பா முஸ்லீம்களுடைய உயிரை என்ன செய்திருக்கிறார்கள், குடித்திருக்கிறார்கள், இரத்தங்களை ஓட்டியிருக்கிறார்கள் என்ற பல செய்திகள் நீங்கள் பார்க்கலாம். இந்த பேரோடு வெளியான பலர் என்ன செய்திருக்கிறாங்க, இப்படியான அநியாயங்களை செய்திருக்கிறார்கள். அப்போ இதை பார்த்து சிலர் விரக்தி அடைந்தவர்களாக என்ன செய்கிறாங்க, இந்த செய்திகளை அவங்க நிராகரிக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டது இது ஒரு பின்னணி. ஆனால் அப்படி செய்ய அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய செய்திகள் அது ஆதாரப்பூர்வமானவைகளாக இருந்தால் அங்கே செய்யணும், அவைகளை நம்பிக்கை கொள்வது நம் மீது கடமை. எனவே நறுமையான சவர்கள் அதே போன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதுக்கு பிறகு ஹரத்தில் நிறைய பேர் இப்போ இப்படியான இல்லாமல் சும்மா திடீரென்று அறிவிக்கிறது. நீங்கள் பார்த்துக்கிச்சு 1432 கூட, அதாவது 5ஆம் மாதம் 8ஆம் தேதி ஒரு செவ்வாய்க்கிழமையில் அசர் தொழுகையில் கூட ஒருத்தர் என்ன செஞ்சார், மிஸ்ரை சேர்ந்த ஒருவர் அறிவித்தார், நான் மஹதி என்று என்ன செய்ய மயக்க பிடிச்சி அசருடைய ஜமாத் நடந்து கொண்டிருக்கும் போது அறிவித்தார். இப்படி நிறைய நிகழ்வுகள், இப்படி என்ன செய்கிறது, இப்படியான நிகழ்வுகள் நீங்கள் பார்க்கலாம். இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் வரலாற்றில் அப்படி மஹதி என்று அடையாளப்படுத்தி தன்னை அறிவித்துக் கொண்ட பலரை சுற்றி காட்டுகிறார்கள். அதிலே மிக மோசமான ஒருவனாக அப்துல்லா உபைதுல்லா இப்னு மைமூன் அல் கத்தா, இவன் வந்து அதாவது கராமித்தாக்கள் ஷியா பிரிவைச் சேர்ந்த ஒரு மோசமானவனாக இருக்கிறான். இவனுடைய அந்த பின்னணி எடுத்தால் யூதர்கள், அந்த யூத பின்னணியை கொண்டவனாக இவன் இருக்கிறான். எனவே இவனும் தன்னை என்ன செய்தான், மஹதி என்று சொல்லி அறிவிப்பு செய்தவன், மஹதி என்று சொல்லி தன்னை அறிவிப்பு செய்தவன். அது மாத்திரமல்லாமல் நிறைய இஸ்லாத்துக்கு முரணான செயல்களை தன்னிடம் ஆட்சி இருக்கின்ற அந்த காரணத்தால் கட்டவிழ்த்து விட்ட செய்திகளை நாம் நிறைய அந்த வரலாற்றில் என்ன செய்கிறோம், அப்படியான செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அப்படி தோன்றியவர்களில் அடுத்ததாக இன்னும் ஒருவரை நாம் பார்க்கலாம். இவருடைய பெயர் வந்து, அதாவது அல் இமாம் அல் அம்ஜத் அகமது பெரல்வி, அந்த பெரல்வி என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை எடுத்தீங்கன்னு சொன்னால், அப்போ இந்த கொள்கையுடைய பின்னணியோடு வரக்கூடிய இவரையும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர் மஹதி என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தினார். அது மாத்திரமல்லாமல் அப்போ இந்த பெரல்வி கொள்கை என்றது நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எனது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு ஒளி பிரகாசம் என்று சொல்லக்கூடியவர்கள், அப்போ இப்படியெல்லாம் தவறான நிறைய அகீதா கொள்கையை சார்ந்தவர்கள். இன்னும் இவர் என்னது உயிரோடு இருக்கிறார், இவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். இவர் மறுபடியும் என்ன செய்வார் என்று சொன்னால், இவரை நாங்கள் மக்காவில் அவரை நாம் சந்திப்போம், தவாப் செய்யும் போது அவரை நாம் பல தடவைகள் சந்தித்திருக்கிறோம்னு சொல்கிறார், சந்தித்திருக்கிறோம். இப்படி பல செய்திகள் என்ன செய்கிறார்கள், இப்படியான ஒருவர் தொடர்படுத்தியும் சொல்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒருவர் ஹம்தான் குர்முத், இவரும் அந்த கராமித்தா என்று சேர்ந்த அந்த வழிகட்ட கொள்கையில் உள்ள ஈராக்குடைய பகுதியிலிருந்து தோன்றிய தன்னை மஹதி என்று அறிவித்த இன்னும் ஒருவர். இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே போன்று சூடானிலே தோன்றிய ஒரு மஹதி இப்படி தோன்றினார். அதே போன்று நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அந்த மிர்சா குலாம், மிர்சா குலாமுடைய ஆரம்பம் கூட என்னது தன்னை மஹதி என்று அறிவித்து பிறகு என்னது தன்னை நபியாக அறிவித்த அந்த வழிகேட்டையும் நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி நாங்கள் அந்த வரலாற்று நெடுகிலும் இப்படி பலர் என்ன செய்கிறார்கள், தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹதியுடைய வருகையை பற்றி நமக்கு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது, நாங்கள் சென்ற வாரம் உங்களுக்கு குறிப்பிட்டோம். அது என்னவென்று சொன்னால், நபி அவர்கள் குறிப்பிட்ட அந்த பெரும் அடையாளங்கள், பெரும் 10 அடையாளங்கள், அதில் அதாவது தஜ்ஜாலுடைய அந்த வருகைக்கு முன்னால் தான் இவருடைய வருகை இருக்கும். இவருடைய ஆட்சி காலமே ஒரு 8 வருடங்கள்,
அல்லது 9 வருடங்கள் என்பது ஹதீஸில் வருகிறது. இவருடைய ஆட்சி காலம் என்ன? அவர் 8 வருடம். அப்போ 8 வருடம் அவருடைய ஆட்சி என்று சொன்னால், அப்போ இவர் தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னர் தான் இவருடைய வருகை இருக்கும். தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னர் தான் இவருடைய வருகை என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இமாமத் செய்யுமாறு சொல்வது இவர் என்ற ஹதீஸில் நாங்கள் என்ன செய்தோம், சென்ற வகுப்பில் நாம் படித்திருக்கிறோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ வரலாற்றில் இப்படியானவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் போனிச்சு என்று சொன்னால், அப்போ யாருடைய பிள்ளை அது? அவர்கள் ஹதீஸ்களை உரிய முறையில் படித்திருந்தாங்கன்னா போ அவர்கள் சென்றிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை நேர்வழியில் விட்டு சென்றிருக்கிறார்கள். தரத்துக்கும் அலா மஹஜத்தில் பைதா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களை வெண்மையான ஒரு வழியில் நான் விட்டு செல்கிறேன். லைலுஹா கநஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்றது. இதில் வழிகட்டு போவர்கள் துர்ப்பாக்கியவான்கள் தான் வழிகட்டு போவார்கள். அப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், மக்கள் குர்ஆனை சுன்னாவை படிக்காத காரணத்தால் பிரச்சனை. குர்ஆனையும் சுன்னாவையும் படித்தால் மக்கள் வழிகட்டு போக மாட்டார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, நிறைய மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள் இந்த வழிகேடுகளுக்கு பின்னால் போனாங்கன்னு சொன்னால், இந்த செய்திகளை உரிய முறையில் படித்திருந்தாங்கன்னா செய்ய மாட்டார்கள், சென்றிருக்க மாட்டார்கள், தப்பித்திருப்பார்கள். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே நாம் பார்க்க விருப்பது, நாம் உங்களுக்கு சென்ற வகுப்பில் கூட இதை சொன்னோம், அதாவது இப்படியான ஒருவருடைய வருகையை நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா சமூகங்களும் எதிர்பார்த்துருக்கு. நீங்கள் கிறிஸ்துவர்கள் எடுத்தாலும் சரி, யூதர்கள் எடுத்தாலும் சரி, ஷியாக்கள் எடுத்தாலும் சரி, இவங்க எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் அஹ்லு சுன்னாக்களாகிய நாம் என்ன செய்யலை, நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒவ்வொரு முன்னறிவிப்பும் நிறைவேறுது. அப்படி தானே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒவ்வொரு முன்னறிவிப்பும் நிறைவேறிய முன்னறிவிப்புகள் இருக்கின்றன, நிறைவேறி கொண்டிருக்கின்றன, நிறைவேறவிருக்கின்றன, இப்படி நம்புகிறோம். ஆனால் அந்த ஏனைய சமுதாயங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அவர்களுடைய அந்த முழு விடிவும் அவருடைய வருகையோடு தான் இருக்கிறது என்கின்ற அளவுக்கு என்னது, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். நாம் அப்படி என்ன செய்யலை, எதிர்பார்க்கல. அதாவது இமாம் மஹதி என்பவருடைய இந்த வருகையை விட மிக முக்கியமான வருகை யாருடையது, ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு நபி அவர். அவர் யார்? ஒரு நபி. அப்படிப்பட்டவருடைய வருகை, அதை நாம் என்ன செய்வோம், அந்த உரிய நேரத்தில் அது நிகழும். மூமின்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும், குர்ஆன் சுன்னா நமக்கு மத்தியில் இருக்கிறது, நாம் அதன்படி வாழ வேண்டும். அந்த வழிகாட்டல் நமக்கு மத்தியில் இருக்குது. அவங்க வந்தாலும் என்ன, புதிய மார்க்கத்தை கொண்டு வர போகிறாங்க சொல்லுங்கள். அவங்க இமாம் மஹதியாக இருக்கலாம், ஈசா, அவங்க என்ன புதிய மார்க்கத்தை கொண்டு வருவாங்க? இல்லை, அவங்களும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் தீர்ப்பளிப்பார்கள். அவங்க வாழ போகிறது எதன்படி தான், குர்ஆன் சுன்னாவின் பிரகாரம் தான் அவங்க வாழ்வாங்க. அப்போ எனவே எந்த நமக்கு என்னது, நாங்கள் அவங்களை எதிர்பார்க்கிறன்றது, அவங்களும் இதுபடி தான் வாழ்வாங்கண்டா. அந்த ரெண்டும் நமது கையில் இருக்குது, அந்த இரண்டும் நம் கையில் இருக்கிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ அடுத்து நாம் இதில் உங்களுக்கு இந்த தலைப்பில் தெளிவுபடுத்துகின்ற பகுதி என்னவென்று சொன்னால், அதாவது இந்த ஷியாக்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த மஹதிக்கும் யூதர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மசீஹுக்கும் மத்தியில் உள்ள சில தொடர்புகள், இது ஆபத்தானவைகள். இது இதை நாங்கள் என்ன செய்வோம்டா, இதை நாங்கள் இன்னும் விரிவாக என்ன செய்வோம், அந்த தஜ்ஜாலுடைய தலைப்பு வரும்போது நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ நறுமையான சகோதரர்களே, இதில் நீங்கள் சில ஆபத்தான பகுதிகள் இதிலே நீங்கள் கவனிக்கலாம். இந்த பகுதிகள், இந்த ஒற்றுமைகளை நாம் கொஞ்சம் பார்ப்போம். இந்த ஒற்றுமைகள் அவங்களோட மூல நூல்கள், யூதர்களுடைய மூல நூல்கள், அதே போன்று ஷியாக்களுடைய மூல நூல்கள் உள்ள செய்திகள். இதில் வந்து அந்த யூதர்களுடைய மூல நூலை பொறுத்தவரையில் மக்ரிபை சேர்ந்த சாமுவேல் இப்னு யஹியான்னு சொல்லக்கூடிய யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் இதை என்ன செய்திருக்கிறார், அதையெல்லாம் தொகுத்திருக்கிறார். அப்போ எனவே இந்த தொடர்புகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இப்போ யூதர்கள் எதிர்பார்க்குறாங்களா இல்லையா, யூதர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த புனித அந்த ஊர், அது அந்த புனித பகுதி மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த புனித அந்த ஊரிலே அந்த புனித இடத்தில் அவங்க என்ன செய்திருக்கிறார்கள், அந்த ஹைக்கல் சுலைமான் என்ற ஒன்றை அவர்கள் கட்டுவதற்குரிய எல்லா திட்டங்களையும் அவங்க வகுத்து விட்டார்கள். அதற்குரிய எல்லா திட்டங்களையும், அதற்கு அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறது. அதற்கு தேவையான கற்கள் எல்லாம் அவங்க என்ன செய்கிறார்கள், அவர்கள் தயார்படுத்தி வைத்து விட்டார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, அதற்குரிய அந்த சந்தர்ப்பம் வரும் வரை அவருடைய காய்களை அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது யூதர்களுடைய அந்த மசீஹ், மெஸ்ஸாயான்னு சொல்கிறோம், அந்த மசீஹை பொறுத்தவரையில் அவர்களுடைய அந்த வருகை, அதோட என்ன அவங்க எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால்,
அதாவது இந்த உலகத்திலே செறிந்து வாழுகின்ற, செறிந்து கிடக்கக்கூடிய இந்த யூதர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த இவருடைய அந்த வருகையோடு அனைவரும் அந்த குதுசில் என்ன செய்வார்கள்? ஒன்று சேருவார்கள். அனைவரும் குதுசில் என்ன செய்வார்கள்? ஒன்று சேருவார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் புனிதமாக கருதக்கூடிய அந்த நகரம், இஸ்லாமிய உம்மத்தாக நாம் என்ன செய்கிறோம்? அதை பாக்கியம் நிறைந்த அல்லாஹு தஆலா குர்ஆனில் அறிவிக்கக்கூடிய பூமி அது. அதே போன்ற நர்மையான சகோதரர்களே, இந்த ராஃபிலாக்கள் ஷியாக்களை பொறுத்தவரையில் ஷியாக்கள் என்ன எழுதி வைத்திருக்காங்கன்னு பாருங்கள், நன்றாக கவனிங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும். அதாவது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மஹதி வரும்போது அவங்க புனிதமாக கருதக்கூடிய நகரம் இருக்குதே கூஃபா, அவர்கள் புனிதமாக கருதக்கூடிய அந்த கூஃபா இருக்கிறதே, அதில் என்ன செய்வார்கள்னு சொன்னால் ஷியாக்கள் அனைவரும் ஒன்று சேருவார்கள் என்று அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்ற ஒரு வசனத்துக்கு அவங்களுடைய ஒரு அறிஞர், அதாவது அபல் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் என்ன செய்யப்படுகிறது, அவருடைய அடிமை ஒரு கேள்வி கேட்கிறார். குர்ஆனுடைய வசனம் என்னது? ஐனமா தகூனு யாதி பிக்குமுல்லாஹு ஜமீஆ, நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், உங்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானா? அது எங்கே? அது கியாமத்தில் அல்லாஹு தஆலா சேர்ப்பதை சொல்லுது. ஆனால் இவர்கிட்ட அதை பற்றி அவங்களோட அறிஞர்கிட்ட விளக்கம் கேட்கப்படும் போது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், லௌ கத் காம காயிமுனா யஜ்மஉல்லாஹு இலைஹி ஷியஅத்துனா மின் ஜமீஇல் புல்தான், அதாவது நாம் எதிர்பார்த்து கூடிய அந்த மஹதி வந்து விடுவார் என்று சொன்னால் எல்லா நாடுகளிலும் உள்ள ஷியாக்களை என்ன செய்வான் அல்லாஹ், இங்கே இந்த கூஃபாவுக்கு இங்கே என்ன செய்வான், ஒன்று சேர்த்து விடுவான் என்று அவர் அதற்கு பதில் சொல்கிறார். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ முதலாவது ஒற்றுமை நீங்கள் பார்க்கலாம், யூதர்களுடைய அவங்க எதிர்பார்த்துருக்கக்கூடிய மசீஹுக்கும் ஷியாக்கள் எதிர்பார்த்துக்கூடிய மாதிரிக்கு மத்தியில் உள்ள முதல் ஒற்றுமை நான் இதில் உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறேன். அடுத்து இரண்டாவது ஒற்றுமை நீங்கள் பார்க்கலாம், அதாவது யூதர்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய அந்த மசீஹ் வெளிப்பட்டவுடன் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், யூதர்களில் மரணித்திருப்பவர்களெல்லாம் உயிர்ப்பிப்பார் கபர்களில். யூதர்களை மரணித்திருப்பாங்களா இல்லையா, அந்த மரணித்துள்ள யூதர்களை எல்லாம் உயிர்ப்பிப்பார். எதற்கென்றால் அவங்க அந்த படையோடு இணைந்து கொள்வதற்கு, அவர்களுடைய அந்த படையோடு இணைந்து கொள்வதற்கு அவர்களை எல்லாம் அவர் என்ன செய்வார், உயிர்ப்பிப்பார் என்று எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று ஷியாக்களை பொறுத்தவரையில் ஷியாக்கள் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னால், அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மஹதி வெளிப்பட்டவுடன் அவங்களோட அந்த கொள்கையை சேர்ந்த ஷியாக்கள் பண்ணல இல்லையா, அவர்கள் அனைவரையும் என்ன செய்வார், அவர் கபர்களிலிருந்து அவர் உயிர்ப்பித்து வெளியேற்றுவார் அவர்களுடைய படைகளோடு இணைந்து கொள்வதற்கு என்ற இந்த ஒற்றுமை. இதனது இரண்டாவது ஒற்றுமை. மூன்றாவது ஒற்றுமை நீங்கள் பார்க்கலாம், மூன்றாவது யூதர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த மசீஹ் அவர் வந்து வெளிப்பட்டவுடன் என்ன செய்வார் என்று சொன்னால், இப்போ யூதர்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ, யூதர்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்பட்டாங்களோ, யார், அதாவது முஸ்லீம்கள், அவங்க இன்னும் ஹிட்லரை கூட இருக்கலாம் இல்லை இல்லைங்களா. அப்போ எனவே யூதர்களுக்கு எதிராக அந்த செயல்பட்டவர்களை அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், கபர்களிலிருந்து அவருடைய மண்ணறைகளிலிருந்து எழுப்பி அவர்களுக்கு வேதனை செய்யப்படும், அவர்களுக்கு வேதனை செய்யப்படும் என்று எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று ஷியாக்கள் ராஃபிலாக்கள் எழுதியிருக்கிறார்கள், அவங்க எதிர்பார்த்திருக்கக்கூடிய மகதி வெளிப்பட்டவுடன் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நபித்தோழர்களை யார் எழுப்புவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலின் நபித்தோழர்களை எழுப்பி வேதனை செய்வார்கள், அவர்களுக்கு வேதனை அளிக்கப்படும் என்று என்ன செய்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று நான்காவது ஒற்றுமையை பாருங்கள், நான்காவதாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், அதாவது யூதர்கள் அந்த எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த மசீஹ் வெளிப்பட்டவுடன் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அது ஆரம்ப மூன்றாவோட சம்பந்தப்பட்ட ஒன்று, அதை என்ன செய்வார் என்று சொன்னால், யூதர்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ, யூதர்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்களுக்கு என்ன செய்யப்படும், அவர் தீர்ப்பளித்து அவர்களிடம் பழி தீர்க்கப்படும், அவர்களுக்கு எதிராக தீர்ப்பளித்து அந்த யூதர்களுடைய பார்வையில் யாரெல்லாம் அநியாயக்காரர்களோ அவர்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்டு அவர்களிடம் பழி தீர்க்கப்படும். அதே போன்று ஷியாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மஹதி என்ன செய்வார் என்று சொன்னால், அவர்களுடைய ஷியாக்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்படும், அவர்களுக்கு எதிராக பழி தீர்க்கப்படும்
என்று நான்காவதாக அந்த ஒற்றுமையை நீங்கள் பார்க்கலாம். புரியுதா சொல்றது? முதலாவது ஒற்றுமை, ரெண்டாவது, மூன்றாவது, நாலாவது, நாலு விஷயம் சொல்லியாச்சு. ஐந்தாவது விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஐந்தாவது விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது யூதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மசி என்ன செய்வார்னு சொன்னால், உலகத்தில் மூன்றில் இரண்டை இரண்டு அந்த மக்கள் தொகையை கொன்று குவிப்பார். அதாவது உலகத்தினுடைய மூன்றில் இரண்டு பகுதியினர் மக்களை என்ன செய்வார்கள், அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் கொன்று குவிப்பார்கள். நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இமாம் மஹதியை பொறுத்து அவர் என்ன செய்வார், நீதியை நிலைநாட்டுவார். அப்படிதானே? அவங்க அவங்களோட வருகையில் ஒரு பெரிய ஒரு அடையாளம் என்னது, அந்நியாயத்தால் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பூமியுடைய பெரும் பகுதியை அவர் என்ன செய்வார், நீதியால் நிரப்புவார்னு தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படிதான் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த சனத்தொகையில் இந்த மக்களில் மூன்றில் இரண்டை அவர் என்ன செய்வார், அவரை சார்ந்தவர்கள் கொள்வார்கள், அளிப்பார்கள். அதே போன்றுதான் ஷியாக்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மகதி அவருடைய அந்த வருகையோடு, அதாவது உலகத்தினுடைய மூன்றில் இரண்டு சனத்தொகை அவர் அளிப்பார். யார் அவரும்? எவ்வளோ ஒற்றுமைன்னு பாருங்கள், எப்படியான ஒற்றுமைகள் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அப்போ எனவே இது ஐந்தாவது ஒற்றுமை. அவர் என்ன செய்வார், உலகத்தினுடைய மூன்றில் இரண்டு சனத்தொகையை அளிப்பார். அதே போன்று இவங்க எதிர்பார்த்திருக்கக்கூடிய மகதியுடைய வருகையோடு அவரும் என்ன செய்வார், அவரும் அவரை சார்ந்தவர்களும் உலகத்தினுடைய மூன்றில் இரண்டு சனத்தொகையை அளித்து விடுவார்கள். அப்போ எனவே அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் ஆறாவது விஷயம், ஆறாவது ஒற்றுமை. யூதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மசீஹ் வெளிப்பட்டவுடன் அவங்களுடைய அவங்கள அபிவிருத்தி அடைவார்கள். யூதர்கள் என்ன செய்வாங்க, அவங்களோட உடல் ரீதியாக அவர்கள் அந்த அவங்களுக்கு ஒரு அழகு, அவங்க என்ன செய்வாங்க, ஒரு புது பொலிவு அவர்களுக்கு வரும், அவர்களுக்கு உடல் ரீதியான வலிமை சக்தி அவர்களுக்கு வரும். அதே போன்று அவங்களுடைய வாழ்நாள் ஆயுள் என்ன செய்யப்படும், நீட்டப்படும். அவங்களோட ஆயுள் என்ன செய்யப்படும், நீட்டப்படும் என்று எழுதியிருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அவசரமாக எதிர்பார்க்குறாங்க, ஏன்னா இதெல்லாம் தேவை அவங்களுக்கு. அப்போ என்ன செய்கிறார்கள், அப்போ எழுதி வைத்திருக்கிறாங்க. அதே போன்று நீங்கள் ஷியாக்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஷியாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மகதியுடைய வருகையோடு என்ன நடக்கும் என்று சொன்னால், ஒருவருக்கு 40 பேருடைய ஆற்றல் கொடுக்கப்படும். எத்தனை பேருடைய, 40 ரஜுல், 40 பேருடைய அந்த பலம் ஒருவருக்கு கிடைக்கும். அவர் என்ன செய்வார், அவங்களோட வாழ்க்கையில் எல்லாத்திலும் என்ன செய்யப்படும், அவங்களுக்கு பரக்கத்து அருள் எல்லாம் அதிகப்படுத்தப்படும் என்ற அந்த ஒரு ஒற்றுமை நீங்கள் என்ன செய்யலாம், அங்கே பார்க்கலாம். அங்கே என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய அஹ்லு சுன்னாக்கள் சொல்லக்கூடியவங்களுடைய அவங்களுடைய இதில் அந்த ஒற்றுமை இருக்குது. என்ன இருக்குன்னா, பரக்கத்து செய்யப்படும். இப்போ இந்த அளவுக்கு இல்லை, ஆனால் என்ன செய்யப்படும், செல்வம் கொளிக்கும் என்ற அந்த பகுதியில் ஹதீஸில் வருது. இப்போ இவங்களோட பகுதி இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒற்றுமை நீங்கள் என்ன செய்யலாம், இதில் பார்க்கலாம். ஏழாவதாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு செய்தி, அதாவது அந்த ஏழாவது செய்தி மாதிரி தானே, அதாவது அவங்களோட செல்வம் என்ன செய்யும், அந்த யூதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மசீஹுடைய வருகையோடு அவங்களோட செல்வம் கொளிக்கும். அதே போன்று என்னது, பால் தேன் எல்லாம் என்ன செய்யும், மலைகளால் அப்படி வெளிப்படும் என்று என்ன செய்கிறார்கள், அதிலெல்லாம் பரக்கத்து செய்யப்படும். அதே போன்று ஷியாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகதியுடைய வருகையோடும் என்னது, அந்த பாலில் தண்ணீரில் அதே போன்று என்ன தேனில் எப்படி என்னது, அதெல்லாம் அவைகள்லாம் ஊற்றாக பெருக்கெடுக்கும், அதில் பரக்கத்து உருவாகும் என்று என்ன செய்கிறார்கள். அந்த ஒற்றுமை நீங்கள் அதில் ஏழாவதாக பார்க்கலாம். எட்டாவதாக நீங்கள் பார்க்கலாம், அதாவது யூதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மசி என்பவர் என்னது, அவர் இப்போது இல்லை, அவர் இப்போது என்னது இல்லை, அவர் வர வேண்டும். அதே போன்று என்ன செய்கிறார்கள், ஷியாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகதியும் இப்போது உலக அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அவர் எங்கேயோ மறைந்து விட்டார். இது போன்று இவரும் என்ன, ரெண்டு பேரும் மறைந்து விட்டார்கள், வர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை என்ற ஒற்றுமையை நாம் பார்க்கலாம். அதே போன்று அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம், அதாவது ஷியாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மஹதியை பொறுத்தவரையில், அது எப்படி அவங்கள அல்லாஹ் வந்து அழைப்பான் என்ற மாதிரி ஒரு இதை போட்டிருக்கிறாங்க, அதாவது இப்ரானி என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்றும், அதே போன்று அவர் வந்து என்ன செய்வார்னு சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேதத்தை கொண்டு தான் தீர்ப்பளிப்பார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட அந்த சட்டதிட்டங்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினர், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன வேதம் வழங்கப்பட்டுச்சு, ஜபூர். இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வேதத்தை கொண்டு அவர் என்ன செய்வார், அவர் தீர்ப்பளிப்பார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால்,
அப்ப நிறைய ஒற்றுமைகள் எங்க போயிட்டு சேருதுன்னு பாருங்க. அதாவது இந்த ஷியாக்களை யூதர்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது வரலாற்று ரீதியா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளவர்கள். ஆனா நீங்க மீடியாவில் பார்க்கலாம் அவங்களோட கோஷங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னா, அல் மவுத்துலி அமெரிக்கான் அல் மவுத்துலி இஸ்ராயில், அவங்களோட கோஷங்கள் நீங்க எடுத்து பார்க்கலாம். அதான் மக்களை ஏமாற்றுவதற்காக, என்னது அமெரிக்காவுக்கு அழிவு இஸ்ரேலுக்கு அழிவு என்ன செய்வாங்க, கோஷங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த திஜாலுடைய தலைப்பு வரும்போது நாங்கள் அந்த பகுதியை சொல்லுவோம், ஈரானில் எந்த பகுதியில் அந்த யூதர்கள் இருக்கிறாங்க என்பது பார்க்கும்போது அந்த தலைப்பு தொடர்படும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இப்படியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்ஆனும் ஈசா அலை இஸ்லாம் அவர்களே குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் என்ன செய்வாங்க, தீர்ப்பு அளிப்பாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மூசா அலை இஸ்லாம் அவங்க உயிரோடு இருந்தாலும் என்ன செய்வாங்க, மூசா அலை இஸ்லாம் உயிரோடு இருந்தாலும் என்னைத்தான் எனக்கு தான் வழிபட்டிருப்பாங்க, குர்ஆனின்படி தான் தீர்ப்பளித்திருப்பாங்க. ஈசா அலை இஸ்லாம் இறங்குவாங்க, அவங்களுக்கு அருளப்பட்ட இஞ்சில் இஞ்சிலை கொண்ட தீர்ப்பளிப்பாங்க. இல்லை, குர்ஆன் அவங்க குர்ஆனின் குர்ஆன் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுடைய வழிமுறை அதை கொண்டு தான் தீர்ப்பளிப்பார்கள். அப்படி இருக்கும்போது இவங்க எதிர்பார்க்கக்கூடிய மஹதி வந்து என்ன செய்ய மாட்டாரு, குர்ஆன் அது ஒன்றுமே இல்லை, குர்ஆன் குர்ஆனை கொண்டு தான் தீர்ப்பளிக்க மாட்டார். நீங்கள் தெளிவாக வருது என்னது, அதாவது தாவூத் அலை இஸ்லாம் எதை கொண்டு தீர்ப்பளித்தாரோ அதை கொண்டு தான் தீர்ப்பளிப்பார். அவங்களுக்கு தெரியுதா, அப்போ குர்ஆன் என்று இவங்க வைக்கிறது எது, எல்லாம் பொய்யானது போலியானது என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக நிறைய ஒற்றுமைகளை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த ஒற்றுமைகள் எல்லாம் எவ்வளோ ஆபத்தானவைகள் பயங்கரமானவைகள், யாருக்கு, நமக்கு அஹ்லு சுன்னாக்களுக்கு இவைகள் எவ்வளோ ஆபத்தானவைகள் பயங்கரமானவைகள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், இதனூடாக புரிந்து கொள்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்றைய தலைப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். மிஷல் நமது தொடர் தலைப்பு எப்படி என்று சொன்னால், அதாவது மறுமைக்குரிய அடையாளங்கள், அந்த அடையாளங்கள் நாங்கள் விரிவாக பார்ப்பதில்லை, அடையாளங்கள் அடையாளங்களை பேசுவோம், அதில் சிறிய அடையாளங்கள் நாங்கள் விரிவாக பார்க்க மாட்டோம், ஓரளவு சுருக்கமாக விளக்குவோம். பெரிய அடையாளங்கள் வந்தவைகளை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம், விரிவாக விளக்குவோம். அதை சாலா அடுத்த தொடராக இந்த வகுப்பில் அடுத்த தொடராக அமையும் என்பதை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். இப்போ அதாவது அந்த ஒற்றுமைகள், அந்த இடம்பெற்ற அந்த கிரந்தங்களை பொறுத்தவரையில், அதாவது அந்த அரபுல அரபு மொழியில் அது போடப்பட்டிருக்கு, அந்த யூதர்களுடைய அந்த கிரந்த பொறுத்தவரையில் சஃபர் யூஎல், அதனுடைய ஆங்கிலம் எனக்கு சரியாக தெரியாது, வச்சிருப்பது சஃபர் யூஎல் என்ற அந்த ஒரு ஒரு மூல அந்த நூலில் இருந்தான் யூதர்களுடைய செய்தி போடப்படுது. அதே போன்று ஷியாக்களுடையதை பொறுத்தவரையில் பிஹாருல் அன்வார், அவனோட ஒரு மூல நூல் பிஹாருல் அன்வார், அந்த பிஹாருல் அன்வார் என்ற அவனோட அந்த மூல நூலில் இருந்தான் அந்த செய்திகள் என்ன செய்யப்பட்டிருக்குது, எடுத்து போடப்பட்டிருக்கிறது என்பதையும் கூறிக்கொள்வோம்.